ஸ்பீடாக போகுது விண்டேஜ் புல்லெட்டு டிசிபி நம்பர் தெரியே சும்மாவே எனக்கு கண்டு தெரியாது. இதில் வேறு ஓ பழைய விண்டேஜ் மாடலு, நான் என்ன மாடல்னு தெரில. மாடல் ராயல் என்ஃபீல்டு, அவர் எங்கெல்லாம் லாங் அடிக்காருன்னு பாருங்க. 88 மாடல் ஒன்று எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சிருக்காப்புல. ஸோ அவர் வந்து என்னன்னா அந்த வண்டி வந்து ஓடவே மாட்டுக்கு, என்ன சொல்ல இன்ஜின்ல அந்த ப்ராப்ளம் இருக்கணும், பார்ட்ஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா இவர் என்னன்னா அசால்ட்டா ஓட்டு போறாங்க பாருங்க, எவ்வளவு ஸ்பீடு ரேஸ் போட்டு போறாரு. நம்மளால அவ்வளவு ஸ்பீடு அவருக்கு வருமானு தெரியல. பழைய 350 அந்த ரேஸ் போடுறது வந்து ரொம்ப வச்சிருப்பாங்க. 83 கிலோமீட்டர் பர் ஸ்பீட் பண்ண போயிட்டு இருக்காரு. 85 வாவ். ஆக்சுவலாக வந்து 95 உள்ள மாடல் இருந்தே வந்து வண்டி வந்து ஸ்பீடு போகாது, பட் ஆனால் வந்து நல்லா உழைக்கும். ஆனால் அங்கே 86 உள்ள மாடலு கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம வண்டியில் 90 போனோம் அப்படின்னா வந்து ஹேண்டில் பார்லாம் உதருது. ஆனால் அந்த வண்டி அடித்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நாகர்கோயிலில் உள்ளால் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் ரேஸ் போட்டு பார்க்கலாமா தான் பார்க்கேன், பட் ஆனால் அவர் அடித்து குடி போய்கிட்டே இருக்காரு. அடுத்த புள்ளட்டு இதெல்லாம் வந்து இப்போ வந்தது. ஆனால் பட்டு 86 மாடல் என்ன மிஞ்சி வந்து வரலன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஸ்பீடு போகுது.